பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா முதல் நிரப்பு கணம் அப்படின்னா என்னன்றத பாத்துக்கலாம்டா கண்ணா ஏன்னா இங்க கேட்டிருக்கிறது நிரப்பு கணம் தான் கேட்டிருக்காங்க நம்ம எடுத்துக்காட்டுகள் படிக்கும் போதே கொஞ்சம் வரையறை டெபனிஷனையும் கொஞ்சம் ரீகால் பண்ணி படிச்சிட்டோம்னா தான் பயிற்சி கணக்குகள் செய்யும் போது கரெக்டா இருக்கும் இன்னொன்னு இந்த ஒரு மதிப்பெண்ல எல்லாம் கேட்கும் போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் முதல் நிரப்பு கணம் என்றால் என்ன நிரப்பு கணம் வரையறு அப்படின்னா ஏ என்ற கணத்தின் நிரப்பு கணம் என்பது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் வந்து ஒரு வரையறை பொதுவா இருக்கணும்ன்றது இதுதான் கான்செப்ட் என்னன்றது கவனிங்க கணம் ஏயின் உறுப்புகளை தவிர்த்து இந்த வார்த்தை கண்டிப்பா தெரியணும் கணம் ஏயின் உறுப்புகளை தவிர்த்து அனைத்து கணத்தின் பிற எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணம் கணம் ஏயின் உறுப்புகளை தவிர்த்து அப்ப கணம் ஏயில இருக்க உறுப்பை தவிர்த்துடணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடணும் விட்டுணும் நெக்லெக்ட் பண்ணிடணும் அவ்வளவுதான் அடுத்தது எந்த கணத்துக்கு போகணும் இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம் அப்ப நிரப்பு கணம்னு வந்துட்டாலே அனைத்து கணம் இருக்கணும் அங்க இப்ப அனைத்து கணத்தின் பிற எல்லா உறுப்புகளையும் அழகா வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க பிற எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணம் ஆகும் இது எப்படி எழுதுனாலும் இங்க பாருங்க ஏ டேஷ் இது டேஷ்னு சொல்லலாம் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் இங்கிலீஷ்ல காம்ப்ளிமெண்ட் அதனால சி கொடுத்துருக்காங்க இப்படி குறிக்கலாம் முதல் வந்து இன்னொரு இதுவும் கொடுத்துருந்தாங்க ஏ பார்னு கொடுத்துருந்தாங்க இப்ப அது கொடுக்கல ஏ டேஷ் ஈக்குவல் டு அதுவும் பாருங்க இதுவும் அப்படிதான் இது வந்து கண்டிப்பா தெரியணும் இதுவும் அப்படிதான் யாரும் அதெல்லாம் நீங்க இப்ப கண்டுக்கிறதே இல்ல வேணும் கண்டி இது ரொம்ப முக்கியம் ஏ சேர்ப்பு பி ஏ வெட்டு பி ஏ வித்தியாசம் பி இதுல எல்லாமே இதுவும் ஒண்ணும் இல்ல எக்ஸ் இது முதல் என்ன அமைப்பு செட் பில்டர் ஃபார்ம் கண கட்டமைப்பு முறை என்ன முறை இது இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கணும் கண கட்டமைப்பு முறை செட் பில்டர் ஃபார்ம் ரைட்டாடா கண்ணா இப்ப என்ன பண்றோம்னா எக்ஸ் அதன்படி எக்ஸ் எதனுடைய உறுப்பா இருக்கணும் அனைத்து கணத்தினுடைய உறுப்பா இருக்கணும் எதனுடைய உறுப்பா இருக்க கூடாது ஏயினுடைய உறுப்பா இருக்க கூடாது இப்ப இது மறக்குமா நிரப்பு இப்ப இது சாய்ஸ்ல கொடுக்குறாங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல கொடுக்குறாங்க ஏ டாஷா ஏ சேர்ப்பு பியா இல்ல ஏ வெட்டு பியா ஏ வித்தியாசம் பியா இப்ப இதை அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா உன்னால எழுத முடியுமா முடியாதா எழுதலாம் என்னது எக்ஸ் ஆனது அனைத்து கணத்தின் உறுப்பு ஏயினுடைய உறுப்பு அல்ல அப்ப டெபினிஷன் இதுலயே வருது பாருங்க சப்போஸ் இவ்வளோ பெரிய வரையறை எழுத தெரியாத குழந்தை நீ இதை எழுதிடலாம் தானே ஏ டாஷ் என்பது எக்ஸ் ஆனது ஏயினுடைய உறுப்பு அல்ல ஆனா எதனுடைய உறுப்பு அனைத்து கணத்தின் உறுப்பு முதல் அதை தான் சொல்லணும் பாசிட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஆனது அனைத்து கணத்தின் உறுப்பு எக்ஸ் ஆனது ஏயின் உறுப்பு அல்ல இவ்வளவுதான் இப்ப இதை வச்சு செஞ்சிடலாமா என்ன வேணும் ஏ டேஷ் ஏ டாஷ்ன்றது என்னது அனைத்து கணம் புரியுதுங்களா வித்தியாசம் ஏ இன்னொரு விதமா எழுதணும்னா அனைத்து கணம் வித்தியாசம் ஏ இந்த வித்தியாசம்னா என்னது மட்டும் அப்படின்ற ஒரு அர்த்தம் சொன்னேன் வித்தியாசம் இல்லையா இப்ப என்ன வித்தியாசம் யூ வித்தியாசம் ஏ அப்ப எதற்கு மட்டும் அனைத்து கணத்திற்கும் மட்டும் இல்ல மிஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னாலும் முத இந்த மெத்தட்ல செய்யலாம் அப்புறம் மத்தது நான் சொல்லித்தரேன் இப்ப அனைத்து கணத்தை எழுதிக்கலாமா சி டி எஃப் ஜி ஹெச் ஐ ஜே வித்தியாசம் ஏ கணம் சி டி ஜி ஜே இப்ப நம்ம என்ன சொன்ன கண்ணு ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணோம் அதனால பென்சில் ப்ளூ கலர் இவ்வளவுதான் ரைட்டுங்களா அதனாலதான் மிஸ் இப்ப இப்படி செய்யணும் இப்ப எதுக்கு மட்டும் இருக்கணும் அனைத்து கணத்துல மட்டும் இப்ப இந்த சி பாருங்க எங்க வந்துருச்சு ஏ கணத்துல வந்துருச்சு அப்ப கிடையாது அடுத்தது டி இங்க வந்தாச்சு அடுத்தது இ யாருக்கு மட்டும் இது அனைத்து கணத்திற்கும் மட்டும் என்னடிக்கணே அனைத்து கணத்திற்கும் மட்டும் சரியா அடுத்தது இன்னொன்னு எஃப் ஆமா அனைத்து கணத்திற்கும் மட்டும் அடுத்தது ஜி இல்ல யாருக்கு போயாச்சு ஏ கணத்துக்கும் இருக்கிறாங்க பொதுவா இருக்காங்க கிடையாது அடுத்தது ஹெச் அனைத்து கணத்திற்கும் மட்டும் அடுத்தது ஐ அனைத்து கணத்திற்கும் மட்டும் ஜே ஏ கணத்துல வந்துட்டாங்க சொன்னமா இப்ப இங்க வந்துருச்சா எக்ஸ் ஆனது அனைத்து கணத்தின் உறுப்பு ஆனா ஏயின் உறுப்பு அல்ல இதெல்லாம் ஏயின் உறுப்பு அல்ல புரியுது அடிக்கண்ணு புரிஞ்சுதா புரியலையா இப்ப நம்ம எழுதிடலாமா அழகா என்ன ஆன்சரு
எதது? E, F, H, I. இதுதான் என்னது? A dash. புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இதுதான் பெட்டர். ரைட்டுங்களா? புரிஞ்சுதா? அதனால இந்த ஃபார்முலா தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனே இது தெரியணுன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு இப்ப இதுல தெளிவா படிச்சதுனால அனைத்து கணம் கழித்தல் ஏ. இல்ல மிஸ் டைரக்டா நான் செய்யறேன் அப்படின்னாலும் இங்க பாருங்க அழகா ஏ டாஷ் ஈக்குவல் டு கணக்க பாருங்க. ரைட்டுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப இப்ப இதை பண்ணிடணும். எதெல்லாம் ஏல வருதோ அதை கேன்சல் பண்ணிடலாம். எதெல்லாம் ஏல வருதோ அதை என்ன பண்ணிடலாம்? நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்ப ஃபார்முலா தெரியாது உனக்கு, ஆனா ஏ டாஷ் என்ன பண்ணிக்கிறீங்க? அனைத்து கணத்தை மட்டும் எழுதுறீங்க. எதை மட்டும் எழுதுறீங்க? அனைத்து கணம் மட்டும் எழுதுறீங்க. எழுதிட்டு ஏ கணத்தை பாருங்க. இங்க சி இருக்கா? இருக்கா இல்லையா? அப்ப சி வரக்கூடாது ஏ டாஷ்ல. அடுத்தது என்னது? டி இருக்கா? டி வரக்கூடாது. அடுத்தது ஜி இருக்கா? ஜி வரக்கூடாது. ஜே இருக்கா? ஜே வரக்கூடாது. அப்ப எது டி கண் இருக்குது? இ, எஃப், ஹெச், ஐ. அவ்வளவுதான் டி கண். புரியுதா? ஒன்னா இப்படி செய்யுங்க, இல்ல அப்படின்னாலும் இப்படி செய்யலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. லேட் ப்ளூமர்ஸ்க்காக டைரக்டா செய்யற குழந்தைங்க இந்த ஸ்டெப்பா அவாய்ட் பண்ணி, இந்த படிநிலை வேண்டாம். டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? நீ ஏ டாஷ்னு இப்படி எழுதலாம், தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இன்னொன்னு, ஒன் மார்க்ல இல்ல இப்படி டைரக்டா எழுத தெரியணும். சரியாடா கண்ணா? புரிஞ்சு